Hi everyone, இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல் ஆன கோகனட் ஸ்டஃப்டு லட்டுஸ். அதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டேஸ்டியான கோகனட் ஸ்டஃப்டு லட்டுஸ் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சுகர் ஆஃப் கப், ஆஃப் லிட்டர் மில்க், கோகனட் ஒரு ஃபுல் தேங்காவோடைய கோகனட்டை எடுத்துக்கோங்க. அதோடைய ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கோகனட்டை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆஃப் லிட்டர் மில்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர்க்கணும். அடுத்ததாக இதில் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் கப் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக விருப்பப்பட்டால் முக்கால் கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா திக்காகணும். அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கோகனட்டை பாலையே வேக வைக்கிறனால நம்மளுடைய லட்டுஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி எதையும் சேர்க்காதீங்க, பால் தான் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு 1/4 பங்கு குவான்டிட்டியை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீதி இருக்கிறதுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிங்க. ஒரு பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துட்டு அதுக்கு நடுவில் நம்ம ஒயிட் ஸ்டஃபிங் குட்டி பாலாக உருட்டி வச்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்கிற மாதிரி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கையிலேயே அழகாக ஷேப் பண்ண முடியும். இந்த மாதிரி கையிலேயே அழகாக ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஒரு லட்டுவை கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதில் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ள ஒயிட்டும் வெளியில் ஆரஞ்சும் கலர்ஃபுல்லான லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிருஷிஸ் கிச்சன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.